ஆண்டவனே கிறிஸ்துவின் கண் கண்ட உயர் உருவே வேதொரு எங்கள் தோமகமே திரவு போயேங்கும் திருக்கரமே கத்தோலிக்க திரு அவையே கிறிஸ்துவின் கண் கண்ட உயர் உருவே வேதொரு எங்கள் தோமகமே திரவு போயேங்கும் திருக்கரமே பாடுங்கள் வத்தி பக்தி இயேசுவிடம் சேர்க்கும் கற்கருணை நலம் தரும் மருந்தாவில் மாசெல்லாம் ஒழியும் அருளடையாளம் ஆன்மாவை வளர்க்கும் அருணை மதி பக்தி இயேசுவிடம் சேர்க்கும் புகழ்வோம் பாருங்கள் வத்திக்கான் வேந்தனை உலகுக்கு உரைப்போம் உயர்ந்த செய்தியை புகழ்வோம் மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களது இனிய வணக்கம். திருச்சபை சட்ட தொகுப்பு பற்றிய விளக்கங்களை ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியின் வழியாக நமக்கு தெரிவிப்பவர், விளக்க உரைகளை வழங்குபவர் அருட்பணி ஏ. ராயப்பன் அவர்கள். தந்தை அவர்கள் புதுவை கடலூர் உயர் மறை மாவட்டத்தைச் சேர்ந்தவர். பெங்களூருவில் உள்ள புனித பேதுரு குருத்துவ கல்லூரியில் ஏறக்குறைய 30 ஆண்டுகளாக திருச்சபை சட்டவியல் துறை பேராசிரியராக பணியாற்றி கொண்டு வருகிறார். தந்தை அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம் ஃபாதர். அந்த நம்ம கடந்த நிகழ்ச்சியில் திருச்சபை பணிகளை பற்றி பல சந்தேகங்களுக்கு உங்களிடமிருந்து தெளிவுகளை பெற்றோம். அதுவும் நீங்கள் எப்படி ஒருவர் திருச்சபை பணியை பெறுகிறார் என்பதற்கு ஒரு 4 விதமான வழிகளை சொன்னுங்க. 4 விதங்களிலே அவர் அந்த பணி பொறுப்பை ஏற்கலாம் என்று. அதில் முதலாவது நீங்கள் சொல்லும்போது தன்னிலையாக ஒரு மறை மாவட்ட ஆயர் ஒருவரை நியமிக்கிறார் தன்னிலையாக என்று சொன்னீர்கள். அதை அப்படி தன்னிலையாக அவர் ஒருவரை நியமிக்கிற பொழுது கருத்தில் கொள்ள வேண்டியது என்ன, அதை பற்றி திருச்சபை என்ன சொல்லுது? முதன் முதலாக ஒரு மறை மாவட்ட ஆயர் தன்னுடைய மறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பதவியையும் உரியவர்களுக்கு கொடுக்க வேண்டியது, அல்லது அனைத்து பணி பொறுப்புகளையும் உரியவர்களுக்கு ஒப்படைக்க வேண்டியது அவருடைய கடமை. அதை மிக கவனமாக செலுத்த வேண்டும். அது என்ன சொல்லுவோம் நம்ம வழக்கமாக வந்து, ஒரு மறை மாவட்ட ஆயர் பாரபட்சமின்றி உரியவர்களுடைய தகுதியை நன்றாக தெரிந்து கொண்டு அதற்கேற்ப எந்த காரியத்தை இவர் நிறைவேற்ற முடியும் என்று அவர் தன்னுரிமையோடு செயல்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு சில நேரங்களில் அந்த சட்டமே விதித்திருக்கிறது, அவர் சிலரை பதவியில் அமர்த்த வேண்டுமென்றால் அது தன்னுரிமையோடு அவர் நியமித்தாலும் கூட அதற்கு முன் சிலரை கலந்தாலோசிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. உதாரணமாக சட்டம் 494 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மறை மாவட்ட பொருளாளரை அவர் நியமிக்கும் முன்பாக அவர் தன்னுடைய மறை மாவட்ட ஆலோசகர்களையும் மறை மாவட்ட நிதிக்குழுவின் உறுப்பினர்களையும் கலந்தாலோசித்துவிட்டு அவருடைய கருத்துக்களை கேட்டறிந்த பிறகுதான் அத்தகையவரை 5 ஆண்டுக்கு பொறுப்பிலே அமர்த்த வேண்டும். பிறகு அவர் மீண்டும் அதை புதுப்பிக்கலாம், அது வேறு. ஆனால் நியமிக்க வேண்டுமென்றால், அல்லது ஒருவேளை அவர் நீக்க வேண்டுமென்றாலும் கூட, அந்த காலம் முடியும் முன்பே நீக்க வேண்டுமென்றாலும் கூட இப்படி கலந்தாலோசிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. இது கலந்தாலோசிப்பது. ஒரு பங்கு குருவை, பங்கு அருள்பணியாளரை பொறுத்த மட்டில் சட்டம் 524 சொல்லுகிறது, இந்த மறைவட்ட முதன்மை குருவை
கலந்தாலோசிக்க வேண்டும் என்றெல்லாம் சட்டம் சொல்லியிருக்கிறது. ஆக தானாகவே தன்னிச்சையாக முடிவெடுக்காமல் சில சூழ்நிலைகளில் கலந்தாலோசித்துவிட்டு அவர்கள் இந்த நியமனத்தை செய்ய வேண்டும் என்று சட்டமே கேட்டுக்கொள்கிறது. வழக்கமாக குருக்கள் மாற்றத்தின் போது கூட பெரும்பாலும் இந்த மறைமாவட்ட ஆலோசகர்கள் ஆயருக்கு ஆலோசனை வழங்குகிறார்கள். அதுவும் நல்லதுதான், எல்லாரை பற்றியும் தெரியாது. ஆக இப்படியெல்லாம் செய்ய வேண்டும். ஒரு சில காரியங்களில் கலந்து ஆலோசிக்காமல் கூட, ஆனால் தகுதி உள்ளவர்களுக்கு சட்டம் 149 நாம் பார்த்தது போல உரிய குணங்களை கொண்டிருப்பவர்களுக்கு இந்த பணி பொறுப்புகளை வழங்கலாம் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆக மறைமாவட்டத்தை பொறுத்த மட்டில் ஆயருக்கு, மறைமாவட்ட ஆயருக்கு, தலைமை வகிக்கிற ஆயருக்கு ஒரு பெரிய உரிமை இருக்கிறது. அதை விட அதிகமாக கடவுள் முன்னிலையில் கடமை இருக்கிறது. அதே போலத்தான் ரோமை தலைமை குரு சிலருக்கு சில பணி பொறுப்புகளை வழங்கினாலும் அவரும் சுதந்திரமாக வழங்கலாம், சில சமயங்களில் கலந்து ஆலோசித்துட்டு வழங்கலாம் என்று சட்டம் ஏற்பாடு செய்கிறது. இப்போ இந்த முதல் வகை எப்படி வந்து ஒருவர் திருச்சபையிலே அந்த பணியை பெற முடியும் என்பதற்கு நீங்கள் விளக்கம் கொடுத்தீங்க. ரெண்டாவது நீங்கள் ஏற்கனவே சொல்லும்போது சொன்னீங்க, ப்ரெசன்டேஷன், முன்னிறுத்துதல்னு சொன்னீங்க. அதில் அப்படிப்பட்ட விதத்தில் நம்ம ஒருவரை நியமிக்கிற பொழுது நம்ம எதை இதெல்லாம் பின்பற்ற வேண்டிய நிலை இருக்குது? ஆமாம், இது வந்து இரண்டாவது நிலை. ஒருவர் திருச்சபையிலே பணியை பெறுவது அல்லது பதவியை பெறுவது, நம்ம வந்து பணி என்ற வார்த்தை அதைத்தான் அதிகமாக பயன்படுத்த வேண்டும். பதவி என்பது, பதவி என்பது பணிபுரிய ஒரு வாய்ப்பு, அதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. மற்றவர்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக பதவி என்று சொல்லுகிறோம். ஆண்டவர் இயேசுவே சொன்னார், உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது, புறவினத்தாரிடையே அடக்கி ஆள்பவர்கள் பெரியவர்களாக கருதப்படுகிறார்கள் என்று சொன்னார்கள். நான் உங்களிடையே பணிவிடை புரிபவனாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவருடைய நற்செய்தியினுடைய அடிப்படையில், அவருடைய முன்மாதிரிகையின் அடிப்படையில் இந்த பொறுப்புகளை எல்லாம் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதை நம்ம ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இப்போது முன்னிறுத்துவது, உரிய அதிகாரி நியமிப்பது. எப்படி பார்க்கும்போது திருச்சபையில் பல்வேறு நிலைகளிலே இப்படி ஏற்பாடுகள் இருக்கின்றன. உதாரணமாக பெரிய குருமடத்தின் அதிபர் தந்தையை நியமிக்க வேண்டுமென்றால் அதை வழிநடத்துகின்ற ஆயர்கள் ஒரு 3 குருவை நம்முடைய ரோமை பேராயத்திடம் முன்னிறுத்துகிறார்கள், முன்வைக்கிறார்கள். அதிலே ஒருவரை அவர்கள் அதிபராக நியமிக்கிறார்கள். அதே போல் இன்னொரு எடுத்துக்காட்டு, ஒரு துறவர சபை குரு மறைமாவட்ட பணிக்காக அமர்த்தப்பட வேண்டுமானால் பங்கு குருவாகவோ, உதவி பங்கு குருவாகவோ, அருள் பணியாளராகவோ, மற்றபடி ஒரு இளைஞர் இயக்கத்தை வழிநடத்துபவராகவோ, எந்த ஒரு பணிக்கு மறைமாவட்டத்தில் நியமிக்கப்பட்டாலும் கூட தொடர்புடைய அந்த துறவர குருவின் உயர் தலைவர், மேஜர் சுப்பீரியர், அவரை ஆயரிடம் முன்னிறுத்துவார், ஆயர் அவரை நியமிப்பார். ஆக இதற்கும் திரு அவை சட்டத்தில் ஏற்பாடு இருக்கிறது. இப்படியும் சிலர் பதவியை, பணி பொறுப்பை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இப்போ இந்த இரண்டு பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. முதலாவது தன்னுரிமையாக நியமித்தல், இரண்டாவது முன்னிறுத்துதல், அப்புறம் மூன்றாவது நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, தேர்தல் வழியாக கூட ஒருவருக்கு ஒரு பணி நியமனத்தை நாம கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. அது பற்றி திருச்சபை சட்டம் என்ன சொல்லுது? தேர்தல் முறையில் நம்முடைய திருச்சபையில் பணி பொறுப்புகள் கிடைப்பது சற்று அரிதாகத்தான் இருக்கிறது. பெரும்பாலான பணிகள் நாம் ஏற்கனவே சொன்னது போல உயர் அதிகாரியால் கீழ் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றன. உதாரணமாக ஒரு கேள்வி, ஆயர் அவர்களை வாக்குரிமை உள்ளவர்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கலாமா என்று ஒரு கேள்வி. நம்முடைய திருஅவை சட்டம் 377 சொல்லுகிறது, ஆயர் கூட தேர்ந்தெடுக்கப்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கீழே திருச்சபைகளில் ஆயர்கள் ஆயர்களாலேயே ஓட்டு போட்டு வாக்களிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அதிகமாக, பெரும்பாலும். லத்தீன் திருச்சபையில், குறிப்பாக மேற்கத்திய நாடுகளில் ஒரு சில மறை மாவட்டங்களில் அந்த கத்தீட்ரல் சாப்டர் என்று சொல்லுகின்ற அந்த ஆயரின் இல்லத்தில் இருக்கின்ற
அந்த கன்சல்டர்ஸாக இருக்கிறவர்கள், அவர்கள் ஓட்டு போட்டு ஆயரை தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில் திருத்தந்தை அதை அங்கீகரிக்கிறார், அதற்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கிறார்கள். தென் திருச்சபையில் கூட ஆயரை தேர்ந்தெடுக்க. இப்போ மறை மாவட்ட அளவில் நம்ம தேர்ந்தெடுக்கின்ற முறை என்னும்போது, ஒன்று நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி, இப்போது இந்த ஃபைனான்ஸ் கமிட்டி, மறை மாவட்ட நிதிக்குழு மறை மாவட்ட தற்காலிக பொருளாளரை தேர்ந்தெடுக்க உரிமை பெறும். எப்போது ஒருவேளை மறை மாவட்ட பொருளாளர் மறை மாவட்ட நிர்வாகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அதற்கு ஒரு ஏற்பாடு உண்டு. அதே போல் இந்த மறை மாவட்ட ஆட்சிப்பீடம் காலியாகும் போது இந்த மறை மாவட்ட நிர்வாகியை, டயசிசன் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்று சொல்லுகிறார்களே, அவரை தேர்ந்தெடுக்கின்ற உரிமை அந்த காலேஜ் ஆஃப் கன்சல்டர்ஸ் மறை மாவட்ட ஆலோசகர் குருக்களுக்கு உரியது. அதையும் நம்ம பார்க்குறோம். அது இல்லாமல் இன்னும் குருக்கள் மன்றத்துக்கு ஒரு சில பேர் தங்கள் பணியின் நிமித்தம் ஒரு சில பேர் நியமிக்கப்படுவார்கள். ஆனால் பெரும்பாதி 50% மேலே, பாதிக்கு மேற்பட்டவர்கள் குருக்களாலேயே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று அந்த குருக்கள் மன்றத்தை பற்றிய சட்டமும் இருக்கிறது. அதற்குரிய தனி விதிகளோடு தேர்ந்தெடுக்க வேண்டும். இவையெல்லாம் உறுப்பினர்கள் தலைவர்களை தேர்ந்தெடுப்பது அல்லது அதனுடைய மெம்பராக இருக்கிறவர்களை தேர்ந்தெடுப்பது எல்லாம் எங்கேயும் இருக்கிறது. ஆனால் இதைவிட அதிகமாக துறவர சபைகளின் தலைவர்கள், சட்டம் தெளிவாக சொல்லுகிறது, உச்ச தலைவர், சபை தலைவர் அல்லது சபை தலைவியை பொறுத்த மட்டில் அவர் எப்போதும் நியமிக்கப்படக்கூடாது, அவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருக்கிறது. ஆனால் சபையின் மாநில தலைவர், ப்ரொவின்சியல் சுப்பீரியர் அல்லது லோக்கல் சுப்பீரியர், சபையினுடைய கான்ஸ்டியூஷன்ஸ் அதாவது தனி சட்டம் அல்லது அமைப்பு சட்டம் சொன்னால் அவர்களையும் தேர்ந்தெடுக்கலாம், ஆனால் உயர் அதிகாரி அங்கீகரிக்க வேண்டும் என்று இருக்கிறது. ஆக இப்படி பல்வேறு நிலைகளில், ஏன் பங்குகளில் கூட மறை மாவட்ட ஆயரின் விதிகளுக்கேற்ப இந்த பாரிஷ் கவுன்சில் மெம்பர்ஸ் இவர்களும் தேர்ந்தெடுக்கப்படுவதால் தங்கள் பணிப்பொறுப்பை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு சிலர் தேர்ந்தெடுக்கப்படுவதால் தங்கள் பணிப்பொறுப்பை பெற்றுக்கொள்ளலாம். பிறகு ஒரு நாட்டு அளவில் எபிஸ்கோப்பல் கான்ஃபரன்ஸ் ஆர் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பிஷப்ஸ் என்று சொல்லுகிறோமே, தேசிய ஆயர்கள் பேரவை எனும்போது அங்கே அதனுடைய தலைவர் வாக்களிக்கப்பட்டு தான், அந்த எல்லா ஆயர்களாலும் வாக்களிக்கப்பட்டு தான் அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஆக திரு அவையிலும் தேர்தல் மூலமாக பணியை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதை பற்றியெல்லாம் சட்டம் மிக விளக்கமாக சொல்லுகிறது. எப்போது ஒரு வாக்கு செல்லாது, எவ்வாறு அந்த பெரும்பான்மை இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும், பெரும்பாலான பணிகள் தேர்ந்தெடுக்கப்படும் போது ஒப்புதல் கொடுத்த பிறகும் கூட உயர் அதிகாரியால் உறுதி செய்யப்படாத வரை அவர் பணிப்பொறுப்பை நிறைவேற்றக்கூடாது. ஆனால் ஒரு சில பணிகளுக்கு உயர் அதிகாரியின் ஒப்புதல் தேவையில்லை. உதாரணமாக திருத்தந்தையை கர்தினால்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள், அவருக்கு யாருமே ஒப்புதல் தர உறுதியை செய்ய வேண்டிய அவசியமில்லை. திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஏற்றுக்கொண்ட உடனேயே அவருக்கு முழு அதிகாரமும் கிடைக்கிறது. ஒரு விதத்தில் மறை மாவட்ட நிர்வாகி, தற்காலிகமாக இருக்கிற மறை மாவட்ட நிர்வாகி கூட அவர் ஏற்றுக்கொள்ள, தன்னுடைய தேர்தலை ஏற்றுக்கொண்ட உடனேயே அவருக்கு முழு அதிகாரம் கிடைத்து விடுகிறது. ஏனென்றால் ஒருவேளை நான் நினைக்கிறேன் மீண்டும் அதை ரோமைக்கு அனுப்பி அல்லது மற்றவர்களுக்கு அனுப்பி வருவதற்குள் நேரமாகும், ஏற்கனவே மறை மாவட்டம் காலியாக இருக்கிறது, தற்காலிகமாக பொறுப்பேற்கிறார், எனவே இதற்கும் கூட இன்னொரு அதிகாரியினுடைய உறுதிப்பாடு தேவை இல்லை என்பதற்காக சட்டம் அப்படி ஏற்பாடு செய்திருக்கிறது. ஆக இப்படி ஒரு தேர்தல் வழியாகவும் திருச்சபையில் பணியில் அமர்த்தப்பட வாய்ப்பு உண்டு. ஆனால் ஒன்றை நாம் மனத்தில் கொள்ள வேண்டும், நியமனம் செய்யப்பட்டாலும் சரி அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் சரி, சட்டம் 626 நாம் எல்லாரும் மனத்தில் கொள்ள வேண்டும். அது மிக அழகாக சொல்லுகிறது, முக்கியமாக துறவர சபைகளை பொறுத்த மட்டில், சுப்பீரியர்ஸ் ஒயல் அப்பாயிண்டிங் டு ஆஃபீஸஸ் அண்ட் மெம்பர்ஸ் ஒயல் எலெக்டிங் டு ஆஃபீஸ் ஆர் டு ஹவ் நத்திங் பட் காட் அண்ட் த குட் ஆஃப் த இன்ஸ்டிடியூட் பிஃபோர் தேர் ஐஸ். கடவுளையும் சபையினுடைய நலனையும் மட்டுமே அவர்கள் கருத்தில் கொண்டிருக்க வேண்டும். த
They are not to show any preference of persons. எங்கள் ஆள் என்னுடைய ஜாதி எனக்கு வேண்டியவன் எனக்கு ஆதாயம் செய்வான் இப்படி யாரையும் பணியில் அமர்த்தவும் கூடாது பணிக்கு தேர்ந்தெடுக்கவும் கூடாது. தகுந்தவர்களை கடவுளை மட்டுமே கருத்தில் கொண்டு அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று மிக தெளிவாக அந்த சட்டம் சொல்லியிருக்கிறது. இந்த தலைவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? உதாரணமாக சட்டம் 617, 618, 619 இவையெல்லாம் தலைவர்களுடைய குணங்களை மிக அழகாக சொல்லுகிறது. அப்படிப்பட்ட குணங்களுடையவர்களை அத்தோடு சேர்ந்து அதனுடைய அந்த பதவிக்குரிய அந்த பணிக்குரிய பொறுப்புகளை ஒழுங்காக நிறைவேற்றுபவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சட்டம் சொல்லுகிறது. இதுவரைக்கும் அந்த மூன்று விதங்களில் எப்படி ஒருவர் திருச்சபையிலே பணி பொறுப்பை ஏற்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க. அந்த கடைசியாக நான்காவது நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, பாஸ்டுலேஷன். அப்படின்னா என்ன விளக்கம் ஃபாதர், அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அது தமிழில் மொழிபெயர்க்கிறதே கூட கொஞ்சம் கஷ்டம்தான், ஒரு ஆங்கில வார்த்தை. இந்த பாஸ்டுலேஷனுக்கும் எலெக்ஷனுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. என்னென்னா, வழக்கமாக ஒரு பணிக்கு தேர்ந்தெடுக்கும்போது தேர்ந்தெடுக்க யாருக்கு உரிமை உண்டோ அவர்கள் எல்லாம் வாக்களிக்கிறார்கள், பெரும்பான்மையை வைத்து இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று அறிவிக்கிறோம். இந்த பாஸ்டுலேஷனும் ஒரு விதமான தேர்தல் தான். இந்த பாஸ்டுலேஷனில் என்ன மிக முக்கியமான வித்தியாசம்னா, இந்த சட்டத்திலே குறிக்கப்பட்டுள்ளது இந்தந்த தகுதிகள்லாம் இருக்க வேண்டும் என்று, அதில் ஏதாவது ஒரு தகுதி இவருக்கு இல்லை, அப்படி ஒரு நிலைமை இருக்கிறது. சில துறவர சபைகளிலே சட்டம் இப்படி இருக்கிறது, 65 நிறைவு பெற்றுவிட்டால் இவர் சபை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட முடியாது என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் இந்த அங்கே வந்திருக்கிற அந்த சாப்டர் டெலிகேட்ஸ், அந்த பொது பேரவையின் உறுப்பினர்கள் அல்லது அங்கத்தினர்கள், அவர்கள் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் இவர் சபையை வழி நடத்தினால்தான் சபை பிழைக்கும் என்று நினைக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள். எல்லா குணமும் இருக்கிறது, ஆனால் ஒரே ஒரு குணம் அவருக்கு இல்லை. ஏனென்றால் 65 ஏற்கனவே நிறைவு செய்துவிட்டார், தேர்ந்தெடுக்கப்பட முடியாது என்கின்ற சூழ்நிலையில் உயர் அதிகாரியிடம் அவர்கள் விண்ணப்பிக்கலாம், இவரை தேர்ந்தெடுத்து, அதுவும் 2/3 பெரும்பான்மையுடன் இவரை தேர்ந்தெடுத்து. வழக்கமாக இத்தகைய ஒரு சிறிய குறைபாட்டிலிருந்து நிச்சயமாக அவரை விடுவிக்க உயர் அதிகாரி அனுமதி வழங்க முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு இவர்கள் தி போஸ்டுலேட் டு த ஹையர் அத்தாரிட்டி, உயர் அதிகாரி விலக்கீடு வழங்கும் போது இவருடைய ஒப்புதல் கேட்கப்பட்டு அவர் பணி பொறுப்பை ஏற்றுக்கொள்வார். இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதிக பெரும்பான்மை தேவைப்படுகிறது, ஒன்று. இரண்டாவது, வழக்கமாக இத்தகைய குறைபாடுகளிலிருந்து விகிதங்களிலிருந்து விலக்கீடு தரப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்பட வேண்டும். அதற்கும் ஏற்பாடு இருக்கிறது. எந்த சபைக்கு வேண்டுமானாலும், திருச்சபையின் எந்த நிலைக்கு வேண்டுமானாலும், ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறது, வேறு யாரும் தகுதியானவர்கள் இல்லை என்கின்ற சூழ்நிலையில் தேர்ந்தெடுக்கிறவர்கள் இப்படி ஏதோ ஒரு குறைபாடு உள்ளவரையும், ஏனென்றால் ஹீ இஸ் ஃபவுண்ட் மோர் சூட்டபிள், இந்த ஒரு குறைபாடு இருந்தாலும் மற்ற குணங்கள் எல்லாம் இருப்பவர்களை விட இவர் அதிக தகுதி உள்ளவராக இருக்கிறார் என்பதற்காக தேர்ந்தெடுக்கவும் ஏற்பாடு இருக்கிறது. இதுவரைக்கும் மிக தெளிவாக அந்த 4 விதங்களில் எப்படி திருச்சபை பணிகள் ஒருவர் பெற முடியும் அல்லது ஒருவர் நியமிக்கப்படுகிறார் என்றதை அழகாக சொன்னீங்க ஃபாதர். இறுதி, அது எப்படி ஒருவர் இழக்கிறார், எந்தெந்த விதங்கள்னு சொல்லும்போது, ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருக்கீங்க சென்ற நிகழ்ச்சியில் 6 விதங்களில் ஒருவர் பணியை இழப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது, விதங்கள் இருக்கிறதுன்னு சொன்னீங்க. அதில் அந்த முதலாவது நீங்கள் சொல்லும்போது ரீச்சிங் த ஏஜ் லிமிட், அந்த ஒரு வயது வரம்பு, உச்ச வயது வரம்பு எட்டுகிய போது அவர் இழக்கலாம்னு சொன்னீங்க. அதுக்கு என்ன, அதில் சில உதாரணங்களை சொல்லுங்களேன். ஆமாம், வயது வரம்பை எட்டும்போது, அதே போல் இன்னொன்று அந்த குறித்த காலம் முடியும் போது. இப்போ இது ரெண்டுலையுமே ஒன்றை நாம் மனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஆட்டோமேட்டிக்காக அவர்கள் இந்த நேரங்களில் பணியை இழப்பதில்லை. இப்போ வழக்கமாக திருச்சபை சட்டத்தில் உச்ச வரம்பை சொல்லும்போது குறிப்பாக முக்கியமான ஒரு வயது 75 என்று சொல்லுகிறார்கள். 75 ஒரு மறைமாவட்ட ஆயர் மற்ற ஆயர்கள் பணி துறப்பு கடிதத்தை, லெட்டர் ஆஃப் ரெசிக்னேஷனை கொடுக்கணும். அதே போல் ஒரு குருவானவர் ஒரு சில மறைமாவட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு நியமிக்கப்படும், 6 ஆண்டு. இப்போ 6 வருஷம் முடிஞ்சிருச்சு, இன்னும் 1000 வந்து அவரை மாற்றவில்லை அப்படின்னா 7வது வருஷத்தில் அவர் செய்கிறதெல்லாம் இன்வாலிட் ஆகிடுமா? செல்லாத ஆகாது. அதுக்கு தான் என்ன சொல்கிறோம், இந்த வயது வரம்பு எட்டினாலும் சரி,
அல்லது இந்த குறித்த காலம் நிறைவு பெற்றாலும் சரி, உயர் அதிகாரி அவருக்கு அறிவிக்கும் வரை அவர் அந்த பணியிலே தொடர்ந்து நீடிக்கிறார். ஸோ இதை நான் வந்து மறந்து விடக்கூடாது. ஓ, 75 வயசு முடிஞ்சிருச்சு, இனிமேல் நீங்கள் பிஷப் கிடையாது அப்படி சொல்லக்கூடாது. வழக்கமாக திரு அவையில் என்ன இருக்குது, அவர் தன்னுடைய பணித்திறப்பு கடிதத்தை ரோமை தலைமை குருவிடம் சமர்ப்பிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார். ரோமை தலைமை குரு அதை ஏற்றுக்கொண்டதாக அறிவிப்பு செய்யும் வரை அவர் அந்த பணியிலேயே இருக்கிறார். 75 வயதாக இருக்கலாம், 76 இருக்கலாம், 77 இருக்கலாம், சில இடங்களில் நான் பார்த்துருக்கிறேன் 3-4 ஆண்டுகள் கூட அவர் பணியிலே தொடர்ந்து இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல் 6 வருடம் முடிந்து விட்டது, இனிமேல் நீ பங்கு குறி இல்லை என்று சொல்ல முடியும். எப்போது 1000 அவர்கள் உங்களுடைய நியமனம் இந்த தேதியோடு முடிகிறது, இன்றிலிருந்து நீங்கள் உங்கள் பணியை அங்கே இழக்கிறீர்கள், இன்னொரு பங்குக்கு மாற்றப்படுகிறீர்கள் என்று சொல்லும் வரை அவர் பணியை இழப்பதில்லை. 7வது ஆண்டாக இருந்தாலும், 8வது ஆண்டாக இருந்தாலும், உண்மையில் தொடக்கத்தில் 6 ஆண்டுகளுக்காக அவர் நியமிக்கப்பட்டாலும் அவர் மற்ற ஆண்டுகளில் தன்னுடைய பணியை இழப்பதில்லை. இப்போ இந்த முதல் 2 வகையை பற்றி சொல்லியிருக்கீங்க சார், அந்த வயது வறுமை எட்டும் போதும், அல்லது ஒரு குறித்த காலம் அவருக்கு குறிக்கப்பட்ட காலம் நிறைவடையும் பொழுதும் ஒருவர் இழக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. 3வதாக நீங்கள் ஏற்கனவே சொன்னது ரெசிக்னேஷன், பணி துறப்பு. ஏற்கனவே இப்போ அந்த ஆயர்களுடைய அந்த வயது எட்டும் பொழுது கூட அதை பற்றி சொல்லியிருந்தீங்க. அது எந்த ஒரு மனநிலையில் அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் அந்த பணி துறப்பு செய்யலாம், அல்லது பணி துறப்பினுடைய பின்புலம் அது, ஏன் திருச்சபை வந்து அப்படிப்பட்ட ஒரு வழிமுறையை சட்டத்தில் கொடுத்துருக்குன்னு சொல்லுங்களேன். ஆமாம், இப்போ வந்து ஒருவர் நியமிக்கப்படும் போது அந்த பணியை நிறைவேற்ற எல்லா தகுதியும் இருக்குது, சக்தியும் இருக்குன்னு தான் நியமிக்கிறோம். இப்போ முதல்ல வந்து யார் வந்து ரிசைன் பண்ணலாம், யாருக்கு வந்து உண்மையாகவே தாம் செய்வது என்னதென்று தெரிகிறதோ, போதுமான சுவாதீனத்தோடு இருக்கிறாரோ, தீர்மானத்தோடு அவர்தான் வந்து பணித்துறப்பு செய்ய முடியும். அதே போல் உயர் அதிகாரி அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமென்றால் உயர் அதிகாரியும் தகுந்த காரணங்களுக்காகத்தான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், 2 விதமான பணித்துறப்பு மட்டும் யாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா உயர் அதிகாரி கிடையாது, ஒன்று திருத்தந்தைக்கு, இன்னொன்று ஒரு விதத்தில் மறை மாவட்ட நிர்வாகிக்கும் அப்படித்தான். ஏன்னா நேரம் ஆகும்னு சொல்லிட்டு அவர் வந்து கன்சல்டர்கிட்ட அந்த ஆலோசகர் குருக்களிடம் அது கொடுத்தாலே அவர் பணித்துறப்பை விடுகிறார். என்னது, இட் மஸ்ட் பி ஃப்ரீலி மேட் அண்ட் ப்ராப்பர்லி மேனிஃபெஸ்டட், தன்னுரிமையோடு செய்யப்பட வேண்டும், கட்டாயப்படுத்தி வாங்கக்கூடாது, அது ஒழுங்காக தெரிவிக்கப்பட வேண்டும், அதுதான் வந்து அதுக்கு தேவை. பெரும்பாலான பணி துறப்பு கடிதங்களை உயர் அதிகாரி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியிருக்கும். ஆகையினால் ஒரு நியாயமான காரணத்துக்காக ஒருவர் தன்னுடைய பணித்துறப்பு கடிதத்தை கொடுக்கலாம். உதாரணமாக ஒரு 1000 பொறுத்த மட்டில் வயது நிறைவு பெறாத நிலையிலும் கூட சட்டம் 401(2) இப்படி சொல்லுகிறது, உடல் அளவிலோ மன அளவிலோ அவர் சுகமாக இல்லை என்றால், தன்னுடைய பணி பொறுப்பை நிறைவாக செய்ய முடியவில்லை என்றால் அவர் பணித்துறப்பு கடிதத்தை கொடுக்கும்படி மிகவும் வலிந்து கேட்டுக்கொள்ளப்படுகிறார். ஏர்னஸ்ட்லி ரிக்வெஸ்டட் என்று சொல்லியிருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு நம்முடைய திருத்தந்தை 16 பெனடிக்ட் அவர்கள், ஆசீர்வாதப்பர் அவர்கள். அவர் முடியாது என்கின்ற பட்சத்தில், அவர் இந்த நேரத்தில் நான் இந்த பணிக்கு உரிய நீதியை செய்ய முடியாது எனும் பட்சத்தில் அவர் பணித்துறப்பு கடிதத்தை கொடுத்தார். அதுபோல் எந்த ஒரு பணிப்புறப்பில் இருப்பவர்களும் சரி, 75 வயதுக்காக காத்து கொண்டிருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. உண்மையாகவே தங்கள் பணியை நிறைவாக செய்யவில்லை என்றால், அவர்கள் செய்ய முடியவில்லை என்றால் அவர்கள் பணித்துறப்பு கடிதத்தை கொடுக்க வேண்டும். ஒருவேளை 3 மாதம் அளவுக்கு உயர் அதிகாரி மௌனம் காத்தால் இவர்கள் என்ன செய்ய வேண்டும், மீண்டுமாக அவர்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும். இதுதான், இப்படித்தான் பணித்துறப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகுதான் அந்த பணியிடம் காலியாகும். இப்போ 3 வகைகளில் எப்படி ஒருவர் பணியை இழக்கலாம் என்று சொன்னீங்க. அந்த 4வது ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டு இருப்பது, பெரும்பாலும் நாம் திருவையில் பார்க்கக்கூடியது அதுதான், அந்த பணி இடமாற்றம், டிரான்ஸ்ஃபர். அதில் திருச்சபை சட்டம் அதை பற்றி சொல்லக்கூடியது என்ன? டிரான்ஸ்ஃபர் பற்றி நம்ம ஏற்கனவே நம்முடைய அன்பர்களுக்கு சொல்லியிருக்கிறோம். டிரான்ஸ்ஃபர் ஆஃப் த பாரிஷ் பிரீஸ், அது வந்து திருச்சபை சட்டம் 1748 1752 வரை அதை பற்றி சொல்லியிருக்கிறது, அதை பற்றி விளக்கியிருக்கிறோம். யார் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், அந்த 2 பணிக்கும் யார் ஏற்பாடு செய்ய முடியுமோ அவங்க தான் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். உதாரணமாக பங்கு மக்கள் பங்கு குருவை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னா முடியாது.
மறை மாவட்ட ஆயர் தான் அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், பணி மாற்றம் செய்ய முடியும். இப்போ வந்து சில பணிகள் நிரந்தரமானவை அல்ல, அதாவது அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவர் நிரந்தரமாக நியமிக்கப்படுவதில்லை, அவரை எப்படி வேண்டுமானாலும் மாற்றலாம். உதாரணமாக ஒரு உதவி அருள் பணியாளர், உதவி பங்கு குரு, அல்லது ஒரு பரோக்கியல் அட்மினிஸ்ட்ரேட்டர், இன்சார்ஜ் பிரீஸ்ட் என்று சொல்கிறார்களே, இப்படிப்பட்டவர்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் மாற்றப்படலாம். ஆனால் நிரந்தரமாக ஒருவர் நியமிக்கப்பட்டால், ஒரு பங்கு குரு நியமிக்கப்பட்டால், அல்லது ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்கு நியமிக்கப்படும் போது அந்த ஆண்டு முடியும் முன்பே மாற்றப்பட்டால், கனமான காரியம் இருக்க வேண்டும், உரிய முறையை பின்பற்றி தான் அவர்களை மாற்ற வேண்டும் என்று சட்டம் சொல்லியிருக்கிறது. பணி மாற்றத்தை பற்றி சொன்னீங்க ஃபாதர், சில சமயத்தில் பணி நீக்கமும் நாம் கேள்விப்படுறோம் திருச்சபையில். பணி யார் நீக்கலாம், இல்லை எந்தெந்த காரணங்களுக்காகலாம் திருச்சபை வந்து பணி நீக்கத்தை அனுமதிக்குது? சில நேரங்களில் அவர்கள் சட்டத்தினாலேயே நீக்கப்படுகிறார்கள். சில தவறுகளை செய்யும்போது அதை வந்து சட்டம் 196 வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். சட்டத்தாலேயே சில பேர் நீக்கப்படுகிறார்கள். உதாரணமாக ஒரு குருவானவர் திருமணம் செய்து கொள்ளும்போது அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில், ஒரு குருவானவரே மதம் மாறுகின்ற போது, ஒன் ஹூ ஹஸ் லாஸ்ட் த கிளரிக்கல் ஸ்டேட், அப்படி இந்த சூழ்நிலை சட்டத்தாலேயே நீக்கப்படுகிறார்கள். அது இல்லாமல் வேறு சில காரணங்களுக்காக ஒரு குருவானவர், ஒரு அருள் பணியாளர் நீக்கப்படலாம். உதாரணமாக சட்டம் 1741 எந்தெந்த காரணங்களுக்காக, முக்கியமான காரணங்களுக்காக எல்லாம் பங்கு அருள் பணியாளர் நீக்கப்படலாம் என்று சொல்லியிருக்கிறது. ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், ஒரு நிரந்தரமாக இருப்பவரையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இருப்பவரையோ நாம் உண்மையாகவே அந்த சட்டமுறைப்படி நீக்க வேண்டும் என்றால் அதற்குரிய முறை ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண வேண்டும், கனமான காரியம் இருக்க வேண்டும், அதை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதிக்கு வந்திருக்கோம் ஃபார், ஏற்கனவே இந்த 5 விதங்களில் எப்படி அந்த பணி ஒருவர் இழக்கிறார்னு பார்த்தோம். இறுதியாக நீங்கள் பணி பறிப்பு பற்றி சொன்னீங்க, அதாவது ஆங்கிலத்தில் டிப்ரைவேஷன் சொல்றோம், டிப்ரைவேஷன், அவர் செய்த குற்றத்துக்கு தண்டனையாக. அன்புக்குரியவர்களே, அருட்தந்தை ஏ ராயப்பன் அவர்கள் இந்த நாளில் எப்படி திருச்சபையில் அந்த பணியை ஒருவர் ஏற்க முடியும், இந்த 4 வழிவகைகளையும், அதே போன்ற பணியை எப்படி இழக்கிறார் என்பதை பற்றி பல்வேறு எண்ணற்ற உதாரணங்களை திருச்சபை சட்ட தொகுப்பிலிருந்து மேற்கோளாக சொல்லி நமக்கு தெளிவாக விளக்கினார். எனவே தந்தை அவர்களுடைய அந்த விளக்கம், அவர் கொடுத்த அந்த தெளிவுகள் நமக்கு மிகவும் பயனுள்ளவையாக அமைந்துள்ளன. எனவே அனைவர் பெயராலும் தந்தை அவர்களுக்கு நாம் மிக்க நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே புகழ், மரியே வாழ்க. குருத்துவம் சேவையின் அணிகலனாம், புறவரம் பேரின்பமும் சுவையா, பொதுநிலை குருத்துவ பேருடனே புலங்கட்டு பேதுருவின் நாடுகையே. குருத்துவம் சேவையின் அணிகலனாம், புறவரம் பேரின்பமும் சுவையா, பொதுநிலை குருத்துவ பேருடனே புலங்கட்டு பேதுருவின் நாடுகையே. புகழ்வோம் பாருங்கள் தோமை ஆய